அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலகப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நீட் எதுக்கு வேண்டாம் என்பதை குறித்து ஆன்லைன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ நேரிலேயோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கன்னு சொல்லி சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அரசு சார்பில் நிறைய பேர் எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. என்ன காரணங்கிறத மிக எளிமையாக ஷார்ட்டாக இருக்கிற கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ மெயிலில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ப்ளஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கண்டென்ட் இருக்கும். நீங்களும் இதே கண்டென்ட்டையோ இல்லை உங்களுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்க இது குறித்து நீட் குறித்து தெரிவிக்க விரும்புகிறீங்களோ அதை இன்றைக்குள்ளே அனுப்ப வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்று தான் கடைசி அரசு நிர்ணயத்திற்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோ நான் முன்கூட்டி பதிவிட வேண்டியது மிஸ் ஆகி வந்துட்டு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால தற்போது வெளியிடுறேன். உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. இது இன்றைக்கி நீங்கள் பாதிப்பு ஏற்படாது நினைக்கலாம். வருங்காலங்களில் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உங்களுடைய எதிர்ப்பு என்னங்கிறத அரசுக்கு தெளிவாக குறிப்பிடுங்க. இல்லைன்னா நம்ம இன்றைக்கி கண்டென்ட்டை ரீட் பண்ணுறேன், அந்த டீட்டெயிலே நீங்கள் பதிவிடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்பத்தை சம்மந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 101 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீட்டுக்கு எதிராக மின்னஞ்சல் அனுப்புங்கன்னு சொல்லி ஏற்கனவே சோசியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சலுடைய முகவரி வந்து neetimpact2021@gmail.com. அந்த இமெயில் அட்ரஸ் தான் நம்ம அனுப்பணும். அதுக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் அனுப்ப இருக்கிறோம், இது வந்து இளைய தலைமுறை அமைப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட். நான் அதில் எதுவும் அடிஷ்னல் ஆட் பண்ணலை. நீங்கள் எதுவும் திருத்த விருப்பப்பட்டாலும் திருத்தி உங்களுடைய முகவரிகிட்ட அனுப்புங்க. இல்லை இதில் ஷார்ட்டாக நீங்கள் விருப்பப்பட்டாலும் அனுப்பிக்கலாம். இந்த கண்டென்ட்டோட டீட்டெயில் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. நீட் ஏன் விளக்க வேண்டும், ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதில் ஷார்ட்டாக ஒன்று ரெண்டு காரணங்களை சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக மெயிலில் எப்படி அனுப்புகிறோங்கிறத பார்க்க இருக்கிறோம். மின்னஞ்சல் எல்லாருக்குமே அனுப்ப தெரியும். இருந்தாலும் இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப தெரியாமல் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து இதை பார்த்துட்டு அனுப்புங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவரவர் மாநிலத்துக்கு ஏற்றவாறு வேறு வேறு பாடத்திட்டங்கள் பின்பற்றும் போது நாடு முழுவதும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே தேர்வு என்பது சரியாகாது. ப்ளஸ் டூ முடித்து முதல் முறை நீட் தேர்வு எழுத மாணவரை பல முறை முயற்சி செய்து நீட் தேர்வு எழுதும் மாணவர்களையும் ஒரே தராசில் எவ்வாறு வைக்க முடியும்? இதுவரை நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பல முறை முயற்சி செய்தவர்கள் மட்டுமே அதிக அளவில் மருத்துவம் சேர்ந்துள்ளனர். அதாவது 2019 ஆண்டு புள்ளி விவரப்படி 67% மாணவர்கள் பலமுறை முயற்சி செய்தவர்கள் மட்டுமே மருத்துவம் சேர்ந்துள்ளன என அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகிறது. ஓரளவு பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களால் மட்டுமே பலமுறை முயற்சி செய்ய முடியும். ஆகவே நீட் தேர்வு அனைவருக்கும் சமமான நீதி வழங்குவதில்லை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதில் நான் எல்லாத்தையும் ரீட் பண்ண விரும்பலை. இது வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். கடைசி பாயிண்ட் மட்டும் நான் ரீட் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு நீட்டை எதிர்க்க காரணம், மற்ற மாநிலங்களில் உள்ளது கொண்டு பொறியியல் மருத்துவம் படிக்க தமிழ்நாட்டிலும் நுழைத்தேர்வு இருந்தது. ஏழை கிராமப்புற மாணவர்களால் கோச்சிங் செல்ல இயலாது என்பதாலும் அனைவருக்கும் சமமான நீதி வழங்க வேண்டும் என்பதாலும் 2006 ஆண்டு நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் இயற்றி ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை என முடிவெடுத்து ஒன்றிய அரசிற்கு சட்டப்பேரவை அனுப்பி குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் பெற்றது. அதுபோன்று தற்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நீதியரசர் மாண்புமிகு ஏகே ராஜன் உயர்நிலை குழுவின் அறிக்கை மற்றும் 2006 ஆண்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய நீதியரசர் ஆனந்தகிருஷ்ணன் குழுவின் அறிக்கை போன்றவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி பல மாணவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்ட மற்றும் பல மாணவர்களுக்கு ஆவு வாங்கிய நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த கண்டென்ட் தான் நம்ம அனுப்ப இருக்கிறோம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிட்டேன், மெயிலில் பேஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இதை PDF-ஆகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். neetimpact2021@gmail.com. என்ன கண்டென்ட்ங்கிறது நான் அப்படியே பேஸ்ட் கொடுத்துருந்தேன். ப்ளஸ் PDF-ல் இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே இது PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே அட்டாச் பண்ணியிருந்தேன். சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே இதில் டைப் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். அதே சப்ஜெக்டை அப்படியே கொடுக்க போகிறோம்.
மெயில் ஐடி வந்து இதில் பெருநரில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்திக்கிடுங்க. நிறைய பேர் ஏற்கனவே இதை அனுப்பிட்டாங்க, அனுப்பாதவங்க அனுப்பும்படி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் வியூஸ்க்கு தெரிவித்துக்கொள்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம படிக்கலையே, நான் தான் படித்து முடிச்சுட்டேன்னு வேலை பார்க்குன்னு சொல்லலாம். நாளை நமது குழந்தைகள், நம்முடைய நண்பருடைய குழந்தைகள், உற்றார் உறவினருடைய குழந்தைகள் படிக்கும்போது நாளை அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் பதிவாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் உங்களுடைய மின்னஞ்சலிலிருந்து அரசுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.